மண்ணிலே சில மனிதர்கள் மறைந்தாலும் மனித உள்ளங்களில் என்றுமே வாழ்கின்றனர். அவ்வரிசையில் மிளிர்ந்தவர்கள்தான் மர்ஹூம் அஷேக் அபுல் ஹசன் ஹசரத் அவர்கள். 1958 ஆண்டு புலனறுவை திவுலானையில் அல்ஹாஜ் ஷாஹுல் ஹமீத் ஆசியா உம்மா என்பவர்களுக்கு மகனாக பிறந்த அவர் 11 பேர் கொண்ட குடும்பத்தில் 2வது பேருமாவார். தனது ஆரம்ப பாடசாலை கல்வியை திவுலான அல் அக்ஸா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தொடர்ந்தார். தானும் ஒரு ஆலிமாக வேண்டும் என்ற அவா மேலிட்டால் கிழக்கிழங்கே ஷர்கியா அரபு கல்லூரியில் தனது ஷரியா கற்கைக்காக இணைந்து கொண்டார். பின்னர் அங்கு சிறப்பு சித்தி பெற்று மதீனா ரியாத் போன்ற பல்கலைக்கழகங்களில் உயர் கல்வியை பெற்ற ஒரு பட்டதாரியுமாவார். அதே நேரம் அட்டாளச்சேனி ஆசிரியர் பயிற்றுக் கல்லூரியில் பயிற்றப்பட்ட ஆசிரியரும் சிறந்த கல்விமானுமாவார். 1982 ஆண்டு திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட அபுல் ஹசன் ஹசரத் அவர்கள் 5 பிள்ளைகளின் தந்தையுமாவார். தனது 2 ஆண் பிள்ளைகள் ஆலிம்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். தனக்கு பல அரச வேலை வாய்ப்புகள் கிடைத்த போதும் இல்முக்காகவே தன்னை அர்ப்பணித்த அஷேக் அபுல் ஹசன் ஹசரத் அவர்கள் கொழும்பு மதரசத்துர் ரஷாத் அரபு கல்லூரியின் பிரதி அதிபராக கடமையாற்றி கல்லூரிக்காக இறுதி மூச்சு வரை அயராது பாடுபட்டார். அரபு மொழியில் சிறந்த பாண்டித்தியம் பெற்ற அவர் கச்சிதமாக உரையாடுவதிலும் வல்லவர். இலங்கை திருநாட்டின் பல அரபு கல்லூரிகள் மற்றும் இஸ்லாமிய நிறுவனங்களின் ஆலோசகராகவும் உறுப்பினராகவும் இருந்த அவர் கொழும்பு வடக்கு ஜம்இய்யத்துல் உலமா சபையின் தலைவராகவும் செயற்பட்டார். மேலும் இஸ்லாமிய அழைப்பு பணிக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஜோர்தான், இந்தோனேஷியா மற்றும் மடகஸ்கார் போன்ற நாடுகளுக்கு தஹ்வா பயணங்களை மேற்கொண்டு 1000 அழைப்பாளர்களை உருவாக்கிய காரண கர்த்தாவும் ஆவார். அவரை அலங்கரித்தது என்றாலும் மிகையாகாது. ஹசரத் அவர்களால் உருவாக்கப்பட்ட பல நூறு மாணவர்கள் முஸ்லிம் சமூகத்தின் மறுமலர்ச்சிக்காக இன்று வரை பாடுபடுகின்றமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும். 1000 மனித உள்ளங்களில் நீங்காத இடம் பிடித்த தன்னிகரற்ற சன்மார்க்க ஜோதி அஷேக் அபுல் ஹசன் ஹசரத் அவர்கள் தனது 62வது வயதில் இறையடி எய்தினார். அன்னாரது இறப்பு இலங்கை வாழ் முஸ்லிம்களால் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். மண்ணிலே மலர்ந்த மரகதம் ஒன்று மறைந்தது. உங்கள் பிரிவால் முழு உலகமே கண்ணீர் சிந்துகின்றது. யா அல்லாஹ், அன்னாரது மண்ணறையை பொன்னறையாக ஆக்கி உயர் சுவனத்தின் சொந்தக்காரராக ஆக்குவாயாக. ஆமீன்.